விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் வந்து நாங்கள் முதலமைச்சராக போராடுவோம் அப்படின்றாரு. எல்முருகன் வந்து மத்திய அமைச்சராகும் போது ஏன் திருமாவளவன் முதலமைச்சராக கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து எங்களுக்கு வந்து அதாவது போட்டு கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி திருமாவளவனே நாங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிறகு அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. கவர்னர் பதவி போயிடுச்சுன்னா அதில் கூட கவர்னர் இல்லைன்னா அந்த மாநிலத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஆக்டிங் கவர்னராக இருக்கணும்னு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் வேகாக இருக்குது. பீரியட் முடிஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஆக்டிங் கவர்னராக இருக்கணுன்றது அது இல்லை. அதனால ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி நீ கண்டினியூ பண்ணிடுவோம். ஆர்என் ரவி வெரி குட். ஆளுநர் இல்லாமல் ஆர்என் ரவின்னு சொன்னீங்க மாதிரி இருக்காங்க. நன்றி. இங்கே பிழைப்பு நடத்த வந்தவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு சிறு வார்த்தையை, சிறு சலசலப்பை அவர்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர்காய் இல்லாமல் நினைத்தார்கள். ஆனால் தமிழகமே கொதித்தெழுந்த பிறகு 24 மணி நேரத்தில் பிழைக்கால் எடுக்க ஓடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி காட்டுகிற தன்மையும் சக்தியும் தமிழகம் இன்றைக்கு நேற்றைய தினமும் நிரூபித்து காட்டியிருக்கிறது. சீமா என்ன சொல்கிறாருனா, திருமாவளவன் வந்து நாங்கள் முதலமைச்சராக போராடுவோம் அப்படின்றாரு. எல்முருகன் வந்து மத்திய அமைச்சராக போது ஏன் திருமாவளவன் முதலமைச்சராக கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து எங்களுக்கு வந்து அதாவது போட்டு கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி திருமாவளவனே நாங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிறகு அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. திருமாவளவனே எங்களுக்கு நாங்கள் தான் தளபதி தான் முதலமைச்சராக வரணும்னு பல முறை சொல்லிவிட்டார். அடுத்ததும் வருவார்னு சொல்லியிருக்கிறார். உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கிறார். ஆக அவரை வலை போட்டு இழுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த அபாய வலையிலே அவர் சிக்க மாட்டார். அவர் எங்கே இப்போ ஆளுநர் கிடையாதுங்க. அவர் அவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. அவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. அவர் வாங்கினாலும் மூட்டை பண்ணிடுச்சுன்னா மூட்டை கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். எப்போ போகிறாருன்றது டேட்டு தான் அவரே முடிவு பண்ணணும். ஏன்னா அரசியல் சட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா, இன்னொரு கவர்னர் வந்து இப்போ பதவியேற்கிறவரில் அவர் இருக்கணும்னு இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா 62 வயசு ஆச்சுன்னா அடுத்து சாயந்தரமே ரிட்டையர் ஆகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னா 65 வயசு ஆனால் அன்றைக்கி சாயந்தரமே ரிட்டையர் ஆகிடுறாங்க. அதே மாதிரி அரசியல் சட்டத்தில் ஒரு அது ஒரு சின்ன லக்குனாக இருக்குது. கவர்னர் பதவி போயிடுச்சுன்னா அதில் கூட கவர்னர் இல்லைன்னா அந்த மாநிலத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஆக்டிங் கவர்னராக இருக்கணும்னு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் வேகாக இருக்குது. பீரியட் முடிஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஆக்டிங் கவர்னராக இருக்கணுன்றது அது இல்லை. அதனால ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி நீ கண்டினியூ பண்ணிடுவோம். ஆர்என் ரவி வெரி குட். ஆளுநர் இல்லாமல் ஆர்என் ரவின்னு சொன்னீங்க மாதிரி இருக்காங்க. நன்றி, வணக்கம். மிக பரபரப்பான நேரத்தில் இந்த நூல் வெளியீடு நடைபெறுவது என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நம்முடைய இந்த நிகழ்ச்சி துவக்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தை இங்கே கம்பீரமாக அந்த ஒளி ஒழித்த நேரத்தில் இராணுவ வீரர்களைப் போல எந்திரித்து நின்று வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முன்பாக, வழக்கமாக பல நிகழ்ச்சிகளிலே நான் தமிழ்தாய் பாடும்போது பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு எழுச்சியை இன்றைக்கு காண முடிந்தது. பல பேர் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போதே பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தான் இந்த மண்டபமே அந்த வாழ்த்துடைக்கு வாழ்த்து கூறியது என்று சொன்னால், இதுதான் தமிழனுடைய இயல்பான ஒரு குணம். இதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் இங்கே பிழைப்பு நடத்த வந்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இதை அவமதித்து விடலாம் என்று கருதி நேற்றைக்கு முன்தினம் ஒரு சிறு வார்த்தையை, சிறு சலசலப்பை அவர்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர்காய் இல்லாமல் நினைத்தார்கள். ஆனால் தமிழகமே கொதித்தெழுந்த பிறகு 24 மணி நேரத்தில் பிழைக்கால் எடுக்க ஓடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி காட்டுகிற தன்மையும் சக்தியும் தமிழர்களுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறது என்பதை தமிழகம் இன்றைக்கு நேற்றைய தினமும் நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஆக தமிழன் கலைஞர் தான் அடிக்கடி சொல்வார்,
என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்து நின்றால் இஞ்சரி தீத்து என்று சொல்வார். அதுபோல இரண்டு நாட்களாக திமுக தொண்டர்களெல்லாம் இந்திரஜித்தை போல இருவதற்கு காரணம் தமிழ் மீதும் தமிழ் மொழி மீது மட்டுமல்ல, இந்த உணர்வை நமக்கு ஊட்டிய தலைவர் நம்முடைய பொற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய எழுத்துக்களை படித்தாலே தானாக வீரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளரைத்தான் நாம் தலைவராக பெற்றிருந்தோம். அந்த தலைவர் வாழ்ந்த காலத்திலே அவர் தமிழை வைத்தே நம்மை காப்பாற்றினார். தமிழாலேயே இந்த இயக்கத்தை வளர்த்தால், தமிழ்நாட்டையே இந்த நாட்டை ஆண்டால், தமிழ்நாடே இன்றைக்கு வாழக்கூடிய அளவுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தையும் இந்த மொழிக்கு தேடி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அவரை பற்றி அருமை சகோதரர் மாஸ்டர் சேகர் அவர்கள், நான் முதல்ல அவரை சந்திக்கிற போது அவரிடத்தில் இவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. பொதுவாக இந்த மாஸ்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் வெறும் பயிற்சியாளர்கள் மட்டும்தான், கொஞ்சம் நோட்டத்தனமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் என்பதை போக போகத்தான் புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் அவர் எடுத்து சொல்லி அதற்கு பயிற்சியும் அளித்திருக்கிறார். இங்கே கூட ரெண்டு நிமிடம் இங்கே அந்த குறும்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அதில் ஒன்று, போதை போதையை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதிலே அவர் எப்படி ஒரு பயிற்சி அளித்தார், அது எவ்வளவு உற்சாகமாக இருந்தது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். ஆகவே அவர் ஒரு சிறந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து என்றே நான் கருதுகிறேன். காரணம், இது போன்ற தொண்டர்கள் இருக்கிற காரணத்தினாலே தான் திமுக கழகத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. பதவியிலே இருக்க வேண்டும், பதவி இருந்தால்தான் பணியாற்ற வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயமானதல்ல. இன்னும் ஒரு படி வேலையை சென்றால் கூட இந்த மேடையிலே இருக்கிற வேலை தவிர நாங்கள் யாரும் பதவியில் இல்லை. ஆகவே பதவியில் இருந்தால் இல்லாவிட்டாலும் கூட தொண்டர்களாகிய நாங்கள் என்றைக்கும் கட்சிக்காக பணியாற்றுவோம் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் சேகர் தொண்டரணிக்கு தலைவராக இருப்பதே ஒரு பதவியாக கருதி, அது மட்டுமல்ல எந்த இடத்திற்கு இன்றைய தலைவர் தளபதி வந்தாலும் சரி, அறிவாலயமாக இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் அவரும் அவரோடு இருக்கிற தொண்டரணியினும் சிறப்பாக, போலீஸ்காரர்கள் இருப்பார்கள் ஆட்சி இருக்கிற போது இருப்பார்கள், அது அவரோட சம்பிரதாயத்துக்காக இருக்கக்கூடியவர்கள், சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். நான் தப்பா சொல்லி எடுத்துகிட்டு போட்டு பாருங்க, சம்பிரதாயத்துக்காக இருக்கிறார்கள் வரும் அது, அது வேறு. ஆனால் என்றைக்கும் நம்முடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது தொண்டரணி தான் என்பதை, தொண்டர்களும் தொண்டரணியும் தான் கட்சியை காப்பாற்ற முடியும், கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும், கட்சி தலைவர்களுக்கும் காவல் அரணாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த வகையிலே மிக சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்து, அதிலும் எனக்கு இந்த நூலை வெளியிடுகிற வாய்ப்பை அளித்தமைக்காக சேகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, பல நிகழ்ச்சிகளிலே இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். காலையிலே கும்மிடிப்பூண்டியிலே சென்று கும்மிடிப்பூண்டி வேணனுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவருடைய படத்தை திறந்து வைத்து விட்டு, அதற்கு பிறகு ரெண்டு திருமணங்கள், அதற்கு பிறகு இப்போ இங்கே வருவதற்கு முன்பாக கூட நம்முடைய கழகத்தினுடைய தீர்மானக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மியா வைதி அவர்கள் ஒரு விபத்திலே அவருடைய உடல் பாதிக்கப்பட்டு அதாவது ஒரு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவசர அவசரமாக அவரை பார்த்து விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதை முடித்து கொண்டு மாமல்லபுரத்திற்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் உங்கள் அனைவருடைய அனுமதியோடும் குறிப்பாக சேகருடைய அனுமதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.